Hi students, good morning. நம்ம இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல கிளாஸ் 9 ஓட மேத்ஸ்ல 4th சாப்டரான ஜியோமெட்ரி தான் சொல்லி பார்க்க போறோம். சோ இதுல நம்ம வந்து ஜஸ்ட் கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் ஆங்கிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? இப்போ நம்ம சாப்டர் உள்ள போலாமா? சோ ஜியோமெட்ரி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பேசிக்கலா வந்து ஷேப்ஸ். சோ நீங்க படிக்கிற ஷேப்ஸ்ல இருந்து டிரா பண்ற ஒவ்வொரு சின்ன லைன் கூட வந்து ஜியோமெட்ரி தான் வரும். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு? சோ ஜியோமெட்ரி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து ஜியோமெட்ரியில லைன்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ லைன்ஸ்னா என்ன தெரியும்? எ திங் விச் ஜாயின்ஸ் டூ பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து லைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. பேரலல், பேரலல் லைன்ஸ்னா வந்து எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல ஒரே மாதிரி இருக்குது, இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்செக்டிங்னா ரெண்டும் வந்து கட் க்ராஸ் இருக்கும், அதாவது ஈச் அதர் வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்ல கட் பண்ணும். நெக்ஸ்ட் பர்பண்டிகுலர்னா வந்து கரெக்டாக 90 degrees இப்படி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் கட் ஆகிறதா வந்து பர்பண்டிகுலர் லைன். கன்கரண்ட் லைன் அப்படின்னா வந்து ஒரு பாயிண்ட், ஒரு சென்டர் பாயிண்ட் வழியாக வந்து நிறைய லைன்ஸ் மூவ் ஆகிறதா வந்து நம்ம கன்கரண்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள். ஸோ இப்போ ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ இத்தனை டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து அக்யூட் ஆங்கிள். அதாவது பார்த்தீங்கன்னா இதோட டீட்டா வேல்யூ, டீட்டா வேல்யூ இருக்கு இல்லையா, நீங்கள் சாயிற கோணம் வந்து 90 degrees கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ 90 degrees ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ரைட் ஆங்கிள், 90 degrees விட ஜாஸ்தியாக இருக்கு பட் 180 கம்மியாக இருக்குன்னா அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் டிகிரி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் 180 degrees, கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது அப்படின்னா அதோட டிகிரி வந்து 180. நெக்ஸ்ட் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 180 கீழே அதையும் தாண்டி இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், அப்டியூஸோட ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அதில் உங்களுக்கு ரெண்டு ஆங்கிள்ஸ் தேவைப்படும். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 90 degrees கிடச்சிதுன்னா அதை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்கேஸ் அதே சம் 180 degrees ஈக்குவலாக வந்ததுன்னா அது சப்ளிமெண்ட்ரி. ஸோ 90 காம்ப்ளிமெண்ட்ரி, 180 சப்ளிமெண்ட்ரி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஆங்கிள்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் காமன் ஆர்ம் ஒன்று இருக்கும், அதாவது பக்கத்து பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதில் பாருங்கள், 1, 2, 3 ஆர்ம்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சி ஆர்ம் வந்து ரெண்டு ஆங்கிளுக்குமே, சாரி இந்த ஆங்கிளுக்கும் சரி இந்த ஆங்கிளுக்கும் சரி காமன் ஆமாக இருக்குது, அதாவது காமனாக இருக்குது இல்லையா. இப்போ இதை வந்து தீட்டா 1 எடுத்துக்கோங்க, இது வந்து தீட்டா 2 எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓசின்ற ஆர்ம் வந்து டீட்டா 1 அசோசியேட் ஆகிருக்கு, டீட்டா 2 அசோசியேட் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். அது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ரே இருக்குது, இங்கே ஒரு ரே இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஆங்கிள், இந்த பக்கம் ஒரு ஆங்கிள், ரெண்டுமே அட்ஜசன்ட் ஆங்கிள் இல்லையா. ஸோ இதோட சம் வந்து 180 degrees இருந்தது அப்படின்னா தே ஃபார்ம் அ லீனியர் பேர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? அதே மாதிரி வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. அப்படிதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பாருங்க, இங்கே 2 லைன்ஸ் வந்து கட் ஆகுது. ஸோ இப்படி இருக்கிறச்ச பார்த்தீங்கன்னா POQ-உம் SOR-உம் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா வந்து ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இல்லையா. ஸோ அதனால வந்து அது ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா QOR-உம் POS-உம் ஈக்குவலாக இருக்கும், பிகாஸ் அதுவும் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ இதுதான் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் ஆஃப் ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவர்சல், டிரான்ஸ்வர்சல். ஸோ டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ராவர்சல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைன் வந்து, அதாவது ஏதோ ஒரு லைன் வந்து மற்ற வேறு ரெண்டு லைன்ஸை வந்து பிரிக்கிறதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேரல் லைன்ஸ், இதில் வந்து டிகிரியே கிடையாது, 180 degrees கரெக்டாக இருக்குது. இது 180 degrees இருக்குது, இது 180 degrees இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு லைன் வரைகிறேன். இப்போ இங்கே வந்து இப்படி பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரையும் போது இப்போ பாருங்கள் உங்களுக்கு எத்தனை ஆங்கிள்ஸ் கிடைக்கும், 1, 2, 3, 4. அதே மாதிரி இங்கேயும் 1, 2, 3,
4. So, அப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப மொத்தம் 8 angles கிடைச்சிருக்கு இல்லையா? So, இத தான் வந்து traversal அப்படினு சொல்லி சொல்றோம். So, இப்ப ஒரு traversal line வந்து ரெண்டு லைனை கட் பண்ணுச்சு அப்படினா நமக்கு 8 angles கிடைக்கும். இப்ப ஒரு லைனை கட் பண்ணுச்சுனா அது வந்து நம்ம intersecting line அப்படினு சொல்லி சொல்லிடுவோம். So, ரெண்டு angle காமனா இருக்க ஒரு லைன் கட் பண்றத வந்து நம்ம வந்து transversal அப்படினு சொல்லி சொல்றோம். Okayவா ஸ்டூடண்ட்ஸ்? So, இது வந்து transversalல ஃபர்ஸ்ட் கேஸ். So, செகண்ட் கேஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு parallel line வந்து ஒரு transversal line வந்து கட் ஆயிருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிகிரீஸ் ஃபார்ம் ஆகும். சோ இதுல என்னென்ன டைப் ஆஃப் angles இருக்குன்னு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து இன்டீரியர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த நாலு தான் இல்லையா, இத வச்சு ஒரு ஷேப் வரையணும். சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து angle 7 angle 2 ரெண்டுமே வந்து இன்டீரியர் angle, அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல 3 and 6 வந்து வெளியே இருக்கு, டயக்ராம்க்கு வெளியே இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவல், ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பார்த்தோம் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பேர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 2 and 5. ஸோ 2 and 5 அனதர் பேர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள். இன்னொரு பேர் வந்து 1 and 6, எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட இன்னொரு பேர் வந்து 1 and 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள், நம்ம வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வச்சு எடுத்திருக்கோம். ஸோ அதனால அப்படி வருது. இதை தவிர்த்து வேற ஆங்கிள்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 3 and 4, அதாவது 3யும் 4யும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே ஸ்பாட்டில் கட்டாக இருக்கிறதுனால கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 and 7 வந்து ஆப்போசிட், நம்ம வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் பார்க்கும்போது இப்போ பாதி இமேஜ் இந்த இமேஜ் மட்டும் எடுத்துக்கும் போது இந்த லைனை வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆங்கிள்ஸ் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ட்ரையாங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து காங்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் வந்து SSS ரூல். அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா வந்து அதோட சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு பிக்யூ, ஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு பிஆர், பிசி இஸ் ஈக்குவல்ஸ் டு கியூஆர் அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து உங்களோட ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து சிமிலர், ஏன்னா சைட்ஸ் சேமாக இருக்க போது ட்ரையாங்கிள்ஸும் சேமாக இருக்கும் இல்லையா? ஸோ அடுத்த சிமிலாரிட்டி என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள், அதாவது ரெண்டு சைட்ஸ் ஒரு சைடு ஒரு சைடு ஒரு ஆங்கிள், தேர்ட் சைடு வந்து டிஃபரானா பிரச்சனை கிடையாது. ஸோ அதுதான் இந்த ரூல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஏ, ரெண்டு ஆங்கிள் அண்ட் சைட். ஸோ இதுதான் வந்து உங்களோட நெக்ஸ்ட். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிள் அண்ட் ஒன் சைட், ரொம்ப ஈஸி, ரெண்டு ஆங்கிள் ஒன் சைட். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ஹைப்போடென்யூஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு தெரியும் ஹைப்போடென்யூஸ்னது ஏபி பிக்யூ இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடும் ஒரு ஆங்கிள், அதாவது எல்லா ரைட் ஆங்கிளுமே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆங்கிள் வந்து 90 degrees இருக்கும். ஸோ ஹைப்போடென்யூஸ் ஈக்குவலாக இருந்தால் அதுதான் வந்து ஆர்ஹெச்எஸ் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் 4.1 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்னா நம்ம என்ன பார்த்தோம், சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 90 degrees சொல்லி பார்த்தோம். ஸோ ஒரு பக்கம் 90 degrees நீங்கள் வச்சுக்க போகிறீங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஆங்கிள் ஓகேவா, ஏ பிளஸ் பின்னு வச்சுக்கோங்க, ஏ வேல்யூ தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, ஆங்கிள் மென்ஷன் பண்ணுங்கப்பா எல்லா இடத்துலையுமே ஆங்கிள் ஓகே. நெக்ஸ்ட்டு 70 போட்டிங்கன்னா ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 20 degrees. ஸோ இந்த மாதிரி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது வந்து மினிட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 1 degree இஸ் ஈக்குவல்ஸ் டு 60 minutes அண்ட் 1 minute இஸ் ஈக்குவல்ஸ் டு 60 seconds கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ட்ரான்ஸ்ஃபர் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி, ஸோ 180 கண்டுபிடிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து வேறு வேறு டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து 90 degrees இல்லையா? ஸோ வந்து 3x பிளஸ் 2x உங்களுக்கு வந்து 90 ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஆங்கிள் யூஸ் பண்ணுங்கம்மா, மறந்துடாதீங்க ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5x இஸ் ஈக்குவல்ஸ் டு 90 கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 90/5. ஸோ இப்போ இதுதான் உங்களோட ஆன்சர். 90/5 என்ன வரும், 18 இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து 18. ஸோ அந்த மாதிரி தான் இதில் இருக்க எல்லா
சம்ஸுமே. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி. என்ன தான் இங்கே க்ராஸ் கட் இருந்தாலும் இந்த கம்ப்ளீட் ஆங்கிள் 180 டிகிரி இல்லையா. ஸோ நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா வந்து 105 OX கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது நீங்கள் வந்து 180 ஸ்ட்ரெயிட் லைனே யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கு இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா. ஸோ அதை வச்சு நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணி 360 டிகிரி வரும். ஏன்னா ஓவரால் ஆங்கிள் வந்து 360 டிகிரி வரும். அப்படியும் போடலாம், இல்லை வந்து இது வந்து 180 டிகிரிக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ 180 டிகிரி நம்ம ஃபர்ஸ்ட் சம் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி போடலாம். ஸோ 180 டிகிரிலேருந்து 3x 2x மைனஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு, ஸோ நீங்கள் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சம் போட முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த சமும் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரி ஆங்கிளில் பிரிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து சம் போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவர்சல் வச்சு கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்வர்சல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் 8 ஆங்கிள்ஸையும் நம்ம வந்து சொல்ல போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் 2 பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்ல போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் நெக்ஸ்ட்டு வந்து காங்குரண்ட் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லாம் படிச்சிருவீங்க போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா.